வணக்கம் பசுமை டிவி நேயர்களே. இன்றைக்கி நம்ம தகவல் களத்தில் பார்க்க போகிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயங்க. அமெரிக்காவோட புகழ்பெற்ற கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியோட MIT நிறுவனம் ஒளிரக்கூடிய தாவரங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. நானோ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நானோ துகள்களை செடிக்குள்ளே செலுத்தி செடி ஒழிக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தியிருக்காங்க. மைக்கேல் ஸ்ட்ரானோவும் அவரோட ஆராய்ச்சி குழுவும் தாங்க இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. மின்மினி பூச்சி தாங்க இவங்க இன்ஸ்பிரேஷனே. தற்சமயம் 4 மணி நேரம் மட்டும்தாங்க இந்த செடி ஒளிருது. மேலும் ஒளியோட அளவும் கம்மியாக தான் இருக்கு. அடுத்த கட்டமாக இந்த ஒளியோட அளவு அதிகரித்து டேபிள் லைட்டுக்கு மாற்றாக இந்த செடியை பயன்படுத்தணும் தாங்க இவங்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த செடி எப்படி ஒளிருதுன்னா, லூசிஃபரேஸ் மற்றும் கோஎன்சைம் ஏ என்ற கெமிக்கல் ரியாக்ட் ஆகி லூசிஃபரின்ற மாலிக்கல் உருவாகுது. இதன் மூலயமா செடி ஒளிரக்கூடிய தன்மையை பெறுது. இந்த ஆராய்ச்சியை மற்ற தாவரங்களையும் பயன்படுத்தி வெற்றியும் பெற்றிருக்காங்க. இவங்களோட வருங்கால நோக்கமே ஸ்ட்ரீட் லைட்டுக்கு பதிலாக ஒளிரக்கூடிய மரங்களை உருவாக்கி இதன் மூலயமா மின்சாரத்தை சேமிக்கணும் தாங்க. அப்படி நடந்தால் நல்லா தாங்க இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.